திருவண்ணாமலை மாவட்டம் ஆவின்பால் கொள்முதல் நிலையத்தில் பாலை திருடி அதற்கு பதிலாக சர்க்கரை தண்ணீரை கலந்து விற்பனை செய்த அந்த காணொளி காட்சி செய்தி தொலைக்காட்சி ஊடகங்களில் வெளியாகியிருப்பது கடும் அதிர்ச்சியை தருகிறது. இந்நிகழ்விற்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு சம்பந்தப்பட்ட கலப்படம் செய்த நபர்கள் மீது பாலை திருடி சர்க்கரை தண்ணீரை கலந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் இதுபோன்ற கலப்படங்கள் தொடர்ந்து அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. காரணம் என்னென்னா, துணைப்பதிவாளர் மற்றும் அங்கே ஆவின்ல சேர்மனாக இருக்கக்கூடியவர் வந்து தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதன் காரணமாக வந்து ஆவின் பால் கொள்முதல் நிலையங்களையும் பால் மொத்த குளிர்பான நிலையங்களையும் முறையாக சோதனைகள் நடத்தப்படுவதே இல்லை. அப்படியே சோதனை நடத்தினாலும் வெறும் கண்துடைப்பு நாடகமாக அந்த சோதனை நடத்தப்படுகின்றன. அவர்கள் கையூட்டு பெறுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. அது மட்டுமின்றி மதுரை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களில் ஆவின் பால் கொள்முதல் நிலையங்களில் கலப்படங்கள் நடைபெறுவது தொடர்கதையாகி கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே அவர்கள் அந்த முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுவது செய்தியாக மட்டுமே வந்து கொண்டிருக்கிறதே தவிர முறையாக அவர்கள் மீது அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. பால் என்பது குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகளுக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு பால். உலகிலேயே மனிதன் பிறப்பில் தொடங்கி இறப்பிற்கு பின்னரும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அது பால் மட்டும்தான். இன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாருமே தரமான பால்னு சொல்லி பரிந்துரை செய்வது ஆவின் பாலாக இருக்கக்கூடிய நிலையில் ஆவின் நிறுவனத்திலேயே இது போன்ற முறைகேடுகள், பால் கலப்படங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது பால்வளத்துறை மெத்தனமாக இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இனியாவது விழித்து கொண்டு உடனடியாக இது போன்ற கலப்படங்களில் ஈடுபடுபவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். ஏற்கனவே எங்களது சங்கத்தின் சார்பில் பலமுறை தமிழக அரசுக்கும் பால்வளத்துறை அமைச்சருக்கும் கோரிக்கைகளை மின்னஞ்சல் வாயிலாகவும் பதிவுத்தபால் வாயிலாகவும் கொடுத்திருக்கிறோம். முதல்வர் தனிப்பிரிவிலும் மனு அளித்திருக்கிறோம் பலமுறை. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படாமல் இருக்கின்றன. இனியாவது வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வகையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பால்வளத்துறையில் குறிப்பாக ஆவின் நிர்வாகத்தில் மட்டுமின்றி அனைத்து பால் துறையிலும் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை கலப்படங்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு அதிரடிப்படையை உடனடியாக தமிழக அரசு அமைக்க வேண்டும். பால் கலப்படங்களில் ஈடுபடுபவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் பிணையில் வெளியில் வர முடியாத வகையில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பால் கலப்படம் செய்பவர்கள் மீது ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று 2012 ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அவசர சட்டத்தையும் பிறப்பிக்க வேண்டும் என்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.